உயிர் தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்தேன். அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு. படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம். எனக்கு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வந்து இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அமீர் வந்து ஒரு என்ன சொல்றது, சீரியஸாக பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார். நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இருக்கு. இல்லை, இப்போ நேற்று பேரரசு சொல்லும்போது சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்கள் 36, 50, 70 போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுரன் படம் மாதிரி தான் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூர்யா இருப்பதாக சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம். இன்னும் அந்த பழசியே பண்ணிட்டு இருக்க, அது பாரஞ்சித் படங்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் படங்கள், இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிஞ்சு அது எப்படி பாக்கி குறிப்பா வெற்றிமாறன் பிரவீன் காந்தி டேரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க. எனக்கு இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனா வந்து இந்தியாவில சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப இருக்கா தமிழகத்துல? இந்தியா முழுக்க இருக்கு, தமிழகத்துல இருக்குதானே, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்ல இன்னும் அது சாதிய கொடுப்பீங்க நடக்கு இருந்துட்டான இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டான இருக்கு, இல்லாம இல்ல. அப்டேட் விடுதலை 2 ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு, அதுக்கு அழகாக இங்கே வந்திருக்கோம். இன்னொரு 15-20 days ஆஃப் ஷூட் இருக்கு, முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் சர்ச்சைகளுக்கு இடையே அந்த படம் வந்து இருக்கு. அதாவது அந்த கதாநாயகன் வந்து அமித் சார் வந்து பெரிய சர்ச்சையில மாட்டி இது பண்ணுற அந்த டைட்டில் ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ எப்படி பாக்குறீங்க? இல்லை அதாவது ஒரு 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 அலிகேஷன், ஒரு கிளைம், அதுல வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க, அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அவரு வந்து அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு. இந்த படத்துல கூட சில வசனம் தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா? இல்ல எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க. இதுல இருந்து நீங்க ஒரு தனிப்பட்ட தனியா ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது, அதான் சொல்ல தனியா ஒரு வசனத்தை எடுத்து தனியா ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்ல, எல்லாரையும் பேசியிருக்காங்க. நீங்க நீங்க இப்ப ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்களோ, கொஞ்ச நேரம் பாத்தீங்களோ, அதனாலதான் ஃபுல்லா இல்ல இல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, எல்லாரையுமே நையாண்டி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சட்டையர், இதை வந்து அது ஒரு சட்டையர், இது ஒரு சட்டையர், அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் அதை அணுகணும், சட்டையரா பாக்கணும். பாடி வாசல் என்ன நம்ம இது இது முடிச்சுட்டு விடுதலை முடிச்சுட்டு பாடி வாசல் அது கட்டிக்கு. ஆமா ஆமா இல்ல அதுல ஒண்ணும் இப்ப வரைக்கும் ஒண்ணும் சந்தேகம் இல்ல. அது இப்ப இப்பதான் சொன்னேன், ஷூட் முடிச்சு ஒரு 2-3 months. அதாவது அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யறாங்க, வேலைக்கு நம்ம போறோம், சம்பளத்துக்கு போறோம், பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்கள்ல இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். அடிப்படையா செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம சொல்லுவோம். எல்லாருமே வரலாம், எல்லாருமே வரலாம். நான் ஆனா அதுக்கான
கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும், பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய. வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்கு, வெற்றிமாறன் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார், உண்மையிலேயே சம்பளம் சரியாக வழங்கப்படுகிறதா இல்லைன்னா அது மாதிரி அந்த மாதிரி புகார்கள் இருந்தால் அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அது என்னன்றது ஆமாம், அதான் அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்ன கேட்கணும், அவங்க புகார் உண்மைதான் சொல்கிறாங்க, அழைத்து போய் அதுதான் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அது அது கிளாரிஃபை அவங்கள இப்போ பண்ண சொல்லணும். சரி, இப்போ இந்த படங்கள்லேயே வந்து ஆற்று மணல் கொள்ளை தடுப்பேன், அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களை வந்து பறிக்கப்படும், இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்தா எலெக்ஷன் ஜெயிச்சா அமித் சொல்றாரு. இது வந்து நான் திரும்ப சொல்றேன், சட்டையர் சட்டையர் தான் தெரியுமா உங்களுக்கு, சட்டையர் ஓகேவா? அர ஓடிடியோட இந்த ஓகே இன் ஜெனரல் சுச்சமரன் சார், ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதை இப்போ முதல்ல அது வரும்போது அது ஒரு போட்டியா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க, இப்போ அது ஒரு வெகுஜனமா மாறிட்டு இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல போட்டி கிடையாது, எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமா இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ஆனால் முழுக்க முழுக்க நாம ஓடிடியில வர்ற பணத்தையே நம்ப முடியாது. தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம், அதாவது திரையரங்குல வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு அந்த அந்த பேசிக் ரிட்டர்ன்ஸ். மக்கள் வந்து பார்த்தாதான் அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில அது திரும்பவும் வந்துருக்கு. எல்லா இடங்களிலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பட் அது என்ன, திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்கள்ல மாறும். இப்ப வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்கள்ல வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும், மால்ஸ்ல ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம திரையரங்குல வந்து படம் பாக்குறது மாற போறது இல்ல, திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும், அது அங்க வந்து பாக்குற தன்மை மாறும், ஆனா திரையரங்கு வர்ற நிலை மாறாது. விடுதலை வந்து எத்தனை நாட்கள் ஷூட்டிங் போகுது? இப்பதான் சொன்னேன், 20 நாள் அதெல்லாம் அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்து நீங்க பாத்து சொல்லணும். இல்ல 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 ஒரு காலகட்டத்துல எடுக்கிற படம், ஒரு பீரியட் பிலிம், அதுக்கான லொகேஷன்ஸ் இங்க சரியா இருக்கு, ஓடைகள்ல தண்ணி ஓடுது, அதனால அந்த மாதிரி. சமீபத்துல நீங்க இந்த அசுரன் சொன்ன மாதிரி எதனாலும் பொருள் எடுக்க வேண்டாம், படிப்பு மட்டும் எடுக்க மாட்டோம் மாதிரி எடுத்துக்கட்டா சின்னத்துறை என்ன சொல்றது, அவர் செய்த அவர் அவருடைய தாக்குதல் தான் அது. அவர் அவர் மேல அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாவோ அவர் திரும்ப தாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அவர் வந்து ஓகே நீங்க என்ன பண்ணீங்கனாலும் நான் என்ன செய்யறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.